நியூஸ் ஐடி நேர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இங்கே காசிமேட்டில் இருக்கோம். வழக்கமாக காசிமேடு அப்படின்னா இங்கே மீன் விற்பனை விற்கக்கூடிய சத்தமும் அதே போல் இங்கே மக்கள் கூட்டமும் இப்படி பரபரப்பாக இருக்கும். ஆனால் இப்போ மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கிற காரணமாக இப்போ இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் இங்கே மாறா இங்கே நிறையா சுற்றியலை வச்சு அடிக்கிற சத்தமும் அதே போல் ரம்பத்தை வச்சு அறுக்கிற சத்தமும் தான் கேட்கும். ஏன்னா இப்போ மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதுசாக படகுகளை வந்து கட்டுறது அதே போல் பழுது பார்க்க வேண்டிய படகுகளை பழுது பார்க்கறது இந்த பணிகள் எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பெரிய பைக் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பெரிய இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறது பார்ப்போம். அதே போல் இப்போ இங்கே வந்து காசி மீன்ஸ் கப்பலை வந்து கட்டக்கூடிய பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு புது கப்பல். இது வந்து ஒரு 75 அடி நீளத்தில் மிக பிரம்மாண்டமாக இந்த கப்பலை வந்து கட்டக்கூடிய பணியில் தொழிலாளர்கள் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இது வந்து ஃபைபர் போட். இந்த போட்டில் வந்து ஃபைபர் போட், அதே போல் மரத்தால் செய்யப்பட்ட போட், அப்புறம் ஸ்டீல் போட், இப்படி மூணு வகையாக இருக்குது. இது வந்து ஃபைபரில் செய்யப்படக்கூடிய போட்டு. இதில் ஒரு 30% வந்து மரத்தை பயன்படுத்துகிறாங்க, மற்றது வந்து ஃபைபரை வந்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக ஃபைபர் போட் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் எல்லாமே இந்த ஃபைபரில் தயாரிக்கக்கூடிய போட்டுகளை அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த ஒரு போட் தயாரிக்கிறதுக்கு சுமார் செலவாகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1 கோடியிலிருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் இது செலவாகுது. மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு காரணமாக இந்த தொகை வந்து மிக இந்த சமீப ஒரு கடந்த சில ஆண்டுகளில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த போட் செய்யறதுக்கு ஒரு 60-70 லட்சம் தான் செலவாச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி, அதாவது இரும்பாக இருக்கட்டும் அதே போல் ஃபைபர், இந்த மாதிரி எல்லா மூலப்பொருட்களுடைய விலையேற்றம் காரணமாக இந்த ஒரு போட் செய்கிறதுக்கு 1 கோடியிலிருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு இந்த கட்டுமானத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூறுறாங்க. அதே போல் போட்டில் நிறையா, அதாவது அதோடய லென்த்தில் நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ இது வந்து 75 அடி போட்டு புதுசாக செய்கிறாங்க. இதே போல் பக்கத்தில் இருக்கிற போட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சின்ன போட், இது 50 அடி இந்த அளவில் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய போட்டு. இப்போ மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இதை சரி செய்கிறது சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸு இந்த வேலைகளை வந்து ஈடுபடுறாங்க. இதுக்கும் வந்து 5-10 லட்சம் வரைக்கும் இந்த ரிப்பேர் ஒர்க்ஸுக்கும் செலவாகுது. இது இல்லாமல் இப்போ சமீப காலமாக கடந்த சில ஆண்டுகளாக இந்த புது போட் செய்கிறதுக்கான எண்ணிக்கை வந்து ரொம்ப மிக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான உரிமையாளர்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் போட்ஸ், அதாவது ஒரு 30 லட்சத்துக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் போட்ஸ் வாங்கக்கூடியதை விரும்புகிறாங்க. இந்த தூத்துக்குடி, அண்ணாமலை, கேரளா போன்ற இடங்கள்லேருந்து இந்த செகண்ட் ஹேண்ட் போட்ஸை வாங்கி அதை ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக வந்து இந்த போட்ஸ் வந்து நிறையா சைஸ்லையும் அதே போல் பல்வேறு விலைகள்லையும் நிறைய டைப்லையும் நம்ம இருக்குது. இப்போ இன்னும் மீன்பிடி தடைக்காலம் முடியறதுக்கு 15 நாட்கள் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தது கடலுக்கு மீனவர்கள் செல்வதற்கு தயாராக இப்போது தங்களுடைய படகுகளை சரி பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க. இது இந்த குறிப்பாக இந்த போட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஐனி மரம் அப்படிங்கிற மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து கேரளாவிலிருந்து மட்டும் கிடைக்கக்கூடிய மரமாக இருக்குது. அதை தவிர்த்து காட்டு வகை, ஐனி மரத்தோட விலை வந்து கொஞ்சம் அதிகம். இப்போ காட்டு வகை அப்படிங்கிற மரம் அது இங்கே கிடைக்குது, அதோடய விலை கொஞ்சம் குறைவு. அதை இந்த இரண்டு மரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 30% போட் பயன் தயாரிக்கிறதுக்கு மரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, மற்றதை வந்து ஃபைபரை வச்சு பண்ணுறாங்க. இப்போ இந்த படகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன போட்டு, பட் இந்த போட்டை வந்து சரி பண்ணுறாங்க. அதாவது இந்த போட்டை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி நடுவில் இதோட லென்த்தை 70 அடியாக உயர்த்துறதுக்காக இந்த போட்டை ரெண்டாக பிரித்து, இப்போ நீங்கள் அங்கே பார்க்கலாம், இந்த போட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. நடுவில் மட்டும் மரத்தை வச்சு இன்சர்ட் பண்ணுறாங்க. அதோடைய நீளத்தை அதிகரிக்கிறதுக்காக நடுவில் வந்து மரத்தை உள்ளே சேர்த்து இந்த கட்டுமானத்தை செய்கிறாங்க. இப்போ இதோட போட்டோட நீளம் வந்து கூடுறதுக்காக இப்படி இந்த கட்டுமானம் மேற்கொள்ளப்படுது. இதே போல் இதில் வந்து ஏராளமான தொழிலாளர்கள் இந்த படகு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சமீப காலமாக இந்த தொழிலில் தொழில் வரதில் சொல்கிறாங்க. மேலும் டீசலுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது மீனவர்களுக்கு, அதாவது ஒரு முறை ஒரு போட்டை கடலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதுக்கு சுமார் 7 லட்சம் வரைக்கும் செலவாக்கிறது. ஆனால்
பிறகு அதாவது ஜூன் 14 தேதி இரவு மீனவர்கள் மீண்டும் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்வாங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.